விஷால் ஆக்டிங்க அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா இத்தனை நாள் நடிச்சு விஷால் பார்த்ததால இந்த படத்துல வேற மாதிரி பாப்பீங்க. லைட்டா தூங்கிட்டானா? லாஜிக்கே கிடையாது. முனிஷ்காந்த் விஷாலை பார்த்தன்றதோட முருகானந்தம்ன்ற ஒரு கான்ஸ்டபிளை பார்த்தேன். அவ்வளோ பெரிய கூட்டம், இதெல்லாம் வந்து அவர் ஒரே லத்தி வச்சுட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப காமெடி இல்லாத குறை தீக்குது. வேற லெவல். ஓ வாங்கடா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்டிங் தான், விஷால் ஆக்டிங்கு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் இத்தனை நாள் நடிச்சு விஷால் பார்த்ததால இந்த படத்தில் வேற மாதிரி பார்ப்பீங்க. சும்மா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தோம். பட் ஆனால் இதே ஃபஸ்ட் ஆஃப் இந்த எண்டிங் இன்ட்ரோல் சீனு அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. சரியான ஆக்டிங்கு, யுவன் பிஜிஎம் நல்லா ஏற்றி கொடுக்குது படத்தில் வந்து கூஸ்பம் சேர்த்துற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா யுவன் பிஜிஎம் டார்க் சீன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா ஒரு தடவை பார்க்கலாம், விஷாலுக்காக வந்து படத்தை பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு. நான் அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, அங்கே என்னென்ன ஸ்க்ரீன் பிளே என்னென்ன கொடுத்துருக்காலும் அதை வந்துட்டு அப்படியே இறங்கி பண்ணியிருக்காரு. மற்றபடி படம் பார்த்தி அப்படின்னா நல்லா இருக்குது. ஒன்ஸ் வாட்ச் அப் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. வேற லெவல். லைட்டாக தூங்கிட்டோம். ரைட்டு ஃபைட்டுன்ட்டு தான் திரும்ப திரும்ப அவரை எக்ஸாக்ரேட் பண்ணியே ஒரு 300 பேரை அடிப்பார். அவரை அடிக்கிறது ஒரு லாஜிக்குன்னு லாஜிக்கே கிடையாது. முனிஷ்காந்த் திரும்ப போலீஸ் எப்படி பண்ணியிருக்காப்ல? அவர் ஓகே, அவர் கேரக்டர் அவருக்கு அவர் வர்றது ஒரு ஒன்று ரெண்டு சீன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயினா அவங்க சும்மா ஒரு கொஞ்சம் தான் வராங்க, ஆனால் அவங்க நல்லா நினச்சி. நான் ஒரு புது விஷாலை பார்த்தேங்க. இவ்வளோ நாள் விஷாலில் ஒரு புது விஷாலை பார்த்தேன். விஷாலை பார்த்தன்றதோட முருகானந்தம்ன்ற ஒரு கான்ஸ்டபிளை பார்த்தேன். லாஸ்ட்டு 15 நிமிஷம் படம் மிரட்டி இருக்காரு, வாழ்ந்துருக்காரு, அருமையாக இருந்தது. இந்த ஹெச்சு வினோத்குமார் மாதிரி இந்த ஏ வினோத்குமாரும் பெருசாக வருவார் டேரக்டரு. கதைக்காக நடிச்சிருக்கிறதுனால படம் அருமையாக இருக்குது. ஸ்டன்ஸ் யார் பண்ணதுனால அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது. எங்கேயும் லாஜிக் மிஸ்டேக் கிடையாது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கன்னு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது லத்தி வச்சு அடிக்கிறதுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ஏன்னா படம் தானே, படம்னா என்ன வேணால் பண்ணலை. அதனால் ஹீரோடு போது ஏன்னா இல்லை சிரிப்பாக தான் இருக்கு, வேறு வழி கிடையாது. பட் அவ்வளோ பெரிய கூட்டம், இதெல்லாம் வந்து அவர் ஒரே லத்தி வச்சுட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப காமெடி இல்லாத குறை தீக்குது. அந்த குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்கான். ஒரு சின்ன பையன் இருக்கான் விஷாலும். விஷால் அந்த குட்டி பையன் ஆக்டிங் வைஸ் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் புது டைரக்டர், கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட். பிஜிஎம் லாஸ்டில் நல்லா இருந்தது. அப்படிதான் இது வந்தது. பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு ஏதோ எமோஷனலாம் பயங்கரமாக இருக்கும். இல்லை எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் போர் அடிக்கல ப்ரோ. ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நடுவில் லாக்லாம் இல்லை, சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு அந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒட்டு மொட்டம் அப்படி இப்படி இருந்துச்சு. படம்லாம் சூப்பராக எடுத்துட்டாங்க, நல்லா இருந்துச்சு. பாட்டில் ஒன்று பெருசாக இல்லை, பஸ் படம் நல்லா இருக்கு. நான் படம் பார்க்கல, நல்லா இருக்கும். நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக தான்